இலங்கை அதிபரை சந்திச்ச போதெல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருக்காராம். அப்பவெல்லாம் கச்சத்தீவு மோடியோட ஞாபகத்துக்கு வரல. நேரு காலத்தில் நடந்தது, இந்திரா காலத்தில் நடந்தது எல்லாம் ஞாபகமா இருக்கக்கூடிய மோடிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா? மாண்புமிகு மோடி அவர்களே, கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 26ஆம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. அந்த நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரணும், நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன். அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையாக நான் வச்சது கச்சத்தீவை மீட்டெடுக்கணும், மீனவர்களுடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்சேன். ஞாபகம் இருக்கா? அந்த கோரிக்கை முழுமையாக இதுவரை படிச்சு பார்த்தீங்களா? எத்தனை கதைகள், எத்தனை நாடகங்கள். நாம் கேட்க விரும்புவது, முதல்ல ஆர்டிஐ விண்ணப்பம் போட்ட 4 வேலை நாட்களில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் பற்றி எப்படி தகவல் வருது? ரெண்டாவது, இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் 2015 வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவலில் கச்சத்தீவு இந்தியாவோட பகுதியாக எப்பவுமே இருந்ததில்லைன்னு தகவல் கொடுத்தாரு. இப்போ தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தகவலை மாற்றி கொடுக்கிறாரு. இந்த அந்தர்பள்ளி ஏன்? 3வது, கடந்த பல ஆண்டுகளாக கச்சத்தீவை பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினப்பெல்லாம் அதுக்கு உரிய பதில் சொல்லலை. எத்தனையோ பேர் ஆர்டிஐ விண்ணப்பம் போட்டப்பவும் தெளிவான தகவலை கொடுக்கல. உச்சநீதிமன்ற விசாரணையில் இருக்குன்னு பதில் சொல்லாமல் இருந்த பாஜக அரசு ஆர்டிஐ மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க? பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி வெளியுறவுத்துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்காங்க? 4வது, கச்சத்தீவுக்காக இப்போ திடீர் கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகளில் வரலாறுலே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாராம், ஏன் செய்யல? 5வது, இப்போ நேற்று ஒரு செய்தி வந்துச்சு சீனா பத்தி, அதுக்கு மோடி வாய் திறந்தாராம். அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுது. 30க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டு இருக்க, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்லை, சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்லை. இந்த லட்சணத்தில் நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா? பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் போடுகிற நாடகமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் இடி, ஐடி, சிபிஐன்னு ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜகவோட கைப்பாவையாக மாற்றி அவங்களை ரெய்டுக்கு அனுப்புறது, அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களை வாங்கிறதுன்னு 8000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணியிருக்காங்க. வரலாற்றிலே இப்படி ஒரு வசூல் நடந்ததில்லை. இந்த ஊழல் வெளிவந்ததால் பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வி பயம் அப்பட்டமா தெரியுது. தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதையெல்லாம் செய்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சம வாய்ப்போடு தேர்தல் நடந்தா பாஜக ஆட்சிக்கு சாவு மணி அடிப்பது உறுதினு தெரிந்த காரணத்தினால்தான் எல்லா பக்கத்திலிருந்தும் இப்படி அநியாயம் மேல் அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இதுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறதா அறிவிச்சிருந்த நிலையில் நேற்று உச்சநீதிமன்றத்தில்
வருமான வரித்துறை ஆணையர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் முடிகிற வரையில் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணுங்கிறத சொல்லி பின்வாங்கியிருக்காங்க. பாஜக மேல மக்கள் கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னு அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த பல்ட் அடிக்கிறாங்க. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோரை கைது பண்ணதும் எவ்வளவு பெரிய தப்புன்னு பாஜக சீக்கிரமே உணரத்தான் போகுது. சர்வாதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற பாஜக கிட்ட நீதி நேர்மை நியாயம்னு எதையுமே எதிர்பார்க்கல. அதனாலதான் சட்டத்து மேல நம்பிக்கை வச்சு நீதிமன்றங்களை நாடுகிறோம். மாநிலங்களை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தலாம் என்பதில் தான் பாஜகவோட மொத்த சிந்தனை இருக்கு. ஒன்னு, மாநிலங்களுக்கான நிதியை தராம முடக்கிறது, இல்லைன்னா ஆளுநர்களை வச்சு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம முடக்கிறது. இந்த அநீதிகளை எதிர்த்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். நாமும் போயாச்சு, செய்தி ரெண்டு வரும் பாருங்க. நேற்றுக்கு கூட கேரள மாநில அரசு 10,000 கோடி ரூபாய் கடன் வாங்க ஒன்றிய அரசு அனுமதிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் போய் வாதாடுறாங்க. கர்நாடக அரசு நீதிமன்றத்தில் போய் வறட்சி நிவாரணம் தர சொல்லுங்கன்னு வாதாடுறாங்க. நாமளும் வெள்ள நிவாரணம் கேட்டு பார்த்தோம், தரல. நாளை காலை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட போறோம். பணம் தராதது மட்டுமல்ல, நம்ம மாநில அரசோட நிதியிலிருந்து கொடுத்த பணத்தையும் பிச்சைன்னு நக்கலடிச்சாங்க பாஜக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துற கடமை மாநில அரசுகளுக்கு தான் இருக்கு. மக்களோட மக்களா மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது மாநில அரசுகள் தான். மாநிலங்கள் நீதி பெறவும் உச்ச நீதிமன்ற கதவுகளை தான் தட்ட வேண்டியிருக்கு. நிதி பெறவும் உச்ச நீதிமன்ற கதவுகளை தான் தட்ட வேண்டியிருக்கு. இதுக்கு எதுக்கு பிரதமர் பதவியில் மோடி உட்கார்ந்திருக்கணும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த நிலைமை மாறணும். அதுக்காகத்தான் மாநில உரிமைகளுக்கான முழக்கத்தை கூட்டாட்சியிற்கான குரலையும் தொடர்ந்து எழுப்புகிறோம். அதுக்கு நீதிமன்ற மாதிரியே மக்கள் மன்றமும் இந்த தேர்தலில் நியாய தீர்ப்பு எழுதணும். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக. பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டுங்கிறத மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக, ரெண்டையும் ஒரு சேர வெழுத்துங்க. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஜெகத்ரிச்சகன் அவர்களுக்கும், வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி கதிரானந்த் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகள் அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமது, நாடும் நமது.